நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இந்த தினம் மகாபெரியவருடைய குடும்பச் சூழல் மற்றும் அவருடைய பால்ய பிராயம் இவை எப்படி இருந்தது என்பதோடு பெரியவரை பற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய கருத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் அவர்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த கன்னட ஸ்மார்த்த வகுப்பில் பிறந்தவர். பெரியவருடைய அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி, பெரியவருடைய தாய் மகாலட்சுமி, இவர்கள் இருவருக்கும் ஆறு பிள்ளைகள். இந்த ஆறு பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பிறந்தவர்தான் நம்முடைய பெரியவர். பெரியவருடைய இயற்பெயர் சுவாமிநாதன். இவர் தொடக்கத்தில் விழுப்புரத்தில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்திலே காணப்படுகின்ற விழுப்புரத்தில் தான் இவர் அதிக காலம் கல்வி கற்றார். விழுப்புரத்தில் சிறிது காலமும் திண்டிவனத்தில் சிறிது காலமும் இவர் படித்திருக்கிறார். இவருடைய பள்ளி பிராயம் அங்கேதான். 13 வயது வரைதான் இவர் பள்ளிக்கு சென்றார். 13வது வயதிலே இவர் சந்நியாசத்துக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே இவருக்கு பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் போய்விட்டது. பதிலுக்கு திருச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மகேந்திர மங்கலம் என்கின்ற காவிரி பாய்கின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வேத பாடசாலையில் இவருக்கு வேதங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஏனைய கல்வியும் அங்கு இவருக்கு புகட்டப்பட்டது. இதுதான் இவருடைய இளமை காலத்தில் நிகழ்ந்த ஒரு விஷயம். இதில் பெரியவருடைய குடும்பத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் குடும்பத்தில் பிறந்த இந்த ஆறு பேர் இருக்கிறார்களே, இந்த ஆறு பேருக்கும் இருக்கின்ற பெயர்கள் நம்முடைய ஹிந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஆறு வழிபாதைகளை கொண்டதாக இருக்கிறது. அதாவது ஆதிசங்கரர் ஆறு வழியாக பிரித்திருக்கிறார். சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம் என்று ஆறு வழியாக பிரித்திருக்கிறார். இந்த ஆறு வழிகளும் இவருடைய குடும்பத்துக்குள்ளேயே ஆறு இவருடைய உடன் பிறந்தவர்களுடைய பெயர்களிலே காணப்படுகிறது. ஒரு சகோதரருடைய பெயர் சூரிய நாராயணன், இன்னொரு சகோதரருடைய பெயர் சதாசிவம், இவருடைய பெயர் சுவாமிநாதன், இன்னொரு ஒரு பெயர் கணபதி, சகோதரியினுடைய பெயர் லலிதா. இப்படி இவர் உடன் பிறந்தவர்கள் ஒரு ஆச்சரியமாக இப்படிப்பட்ட ஒரு பெயர் ஒற்றுமையை கொண்டிருப்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப என்ன ஒரு பொருத்தம் என்ன ஒரு என்று நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுகிறது. இவருடைய தந்தையார் கல்வித்துறையில் பணியாற்றியவர். கல்வித்துறையில் கண்காணிப்பாளராக இன்றைக்கும் பள்ளிகளிலே வந்து டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி பரிசோதனைக்கு வருவார்கள். வகுப்புகள் நன்றாக நடக்கிறதா, மாணவர்கள் சரியாக கற்பிக்கப்பட்டிருக்கிறதா, ஆசிரியர் மாணவர் உறவு நன்றாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதற்காக இன்ஸ்பெக்ஷன் வருவார்கள் கல்வித்துறையிலிருந்து. அப்படிப்பட்ட இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய ஒரு துறையில் இருந்தவர். அதனால் அவருடைய பணிக்கு நிறைய மாற்றங்கள், அதாவது ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்கி பணியாற்ற முடியாது. விழுப்புரத்தில் கொஞ்ச நாள், விருதாச்சலத்தில் கொஞ்ச நாள், சிதம்பரத்தில் கொஞ்ச நாள், விக்கிரவாண்டியில் கொஞ்ச நாள், மஞ்சக்குப்பம் என்று இவர் பல்வேறு ஊர்களிலே இவருடைய தந்தை பணியாற்றும் பொழுது இந்த குடும்பமும் அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று அங்கே வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெரியவர் வந்து படித்தது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மிஷன் பள்ளி. அப்படி படிக்கின்ற காலத்தில் இவருக்கு நல்ல ஆங்கில அறிவு இருந்தது. ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகத்தை ஷேக்ஸ்பியர் வேஷம் போட்டு இவர் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே நடித்திருக்கிறார். கலைகளிலேயும் இவருக்கு நல்ல நாட்டம் இருந்திருக்கிறது. இவர் பிறந்தது 20/5/1894, அதாவது மே மாதம் 20ஆம் தேதி
வைகாசி 8 ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று பெரியவர் பிறக்கிறார் விழுப்புரத்தில். அந்த விழுப்புரம் இருக்கிறதே அந்த பெயருக்கு, விழுப்புரத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, இன்றைக்கும் விழுப்புரத்தில் அவர் பிறந்த இல்லம் இருக்கிறதே அது நினைவில்லமாக அங்கே பெரியவருடைய படங்கள் நிறைய வைக்கப்பட்டு தினமும் ஆராதனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்திற்கு போகின்றவர்கள் அந்த இடத்திற்கு போய் பெரியவரை தரிசனம் செய்யலாம், அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம் என்கின்ற பெயருக்கு பல பேருக்கு காரணம் தெரியாது. அது என்ன ஒரு புறம் என்று சொன்னால் தெரியும், ராசிபுரம் காஞ்சிபுரம் என்று புறங்கள் உண்டு. அரச அரண்மனையிலே அந்த புறம் என்று சொல்வார்கள், அது ஒரு பகுதி என்பதை குறிக்கும். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சொல் இந்த விழுப்புரம் அப்படிங்கிறது எதுக்கு வந்ததுன்னு சொன்னால், விழுப்பம் என்கின்ற சொல்லிலே இருந்து தான் வந்தது. விழுப்பம் என்று சொன்னால் சிறப்புகள் யாவும் அமைந்த அப்படின்னு பொருள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒரு யாருக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கோ அவர்களுக்கு வந்து எல்லா சிறப்புகளும் வந்து சேரும் அப்படிங்கிற பொருளில் விழுப்பம் தரலான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதனால விழுப்பம் அப்படின்னு சொன்னால் சிறப்புகள் யாவும் அமைந்த புறம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா விழுப்புரத்துக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கோணத்தில் அந்த கருத்து ரொம்ப சரி. எந்த வகையில் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தலைநகரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், பெரும்பாலோர் விழுப்புரத்தை கடந்து தான் வர வேண்டும். விழுப்புரம் ஜங்ஷன் அநேகமாக தமிழ்நாட்டிலே வசிக்கின்றவர்கள் விழுப்புரம் நிலத்திலே கால் வைக்கவில்லை என்று சொன்னாலும் விழுப்புரத்தை கடந்து ஒரு முறையாவது போகியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விழுப்புரத்திற்கு உண்டு. எல்லோரும் வந்து செல்லுகின்ற ஒரு மைய புள்ளியாக விழுப்புரம் இருக்கிறது. விழுப்புரத்தை சுற்றி நிறைய தலங்கள் காணப்படுகின்றன, குறிப்பாக நரசிம்மஸ்தலங்கள் விழுப்புரத்தை சுற்றி காணப்படுகிறது. வெகு அருகிலேயே பாண்டிச்சேரி என்று நிறைய சிறப்புகளை நாம் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சிறப்புக்கெல்லாம் சிறப்பு அந்த ஊரில் பெரியவர் பிறந்தது அப்படிங்கிறதும், அங்கே அவருக்கு அங்கே இல்லம் இருக்கிறது என்பதும். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் கவனித்து விட்டு சொன்னார், சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே சிறிதளவு இடைவெளி கூட இல்லாத இரண்டும் கொண்ட ஒரே உருவான மனிதர் யார் இந்த உலகத்தில் என்று கேட்டபொழுது கண்ணதாசன் சொன்னார், காஞ்சி பரமாச்சாரியரை தவிர வேறு யாரையுமே என்னால் அந்த விஷயத்துக்கு உதாரணம் சொல்ல முடியவில்லை. சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவில் துளி கூட இடைவெளி இல்லாத, மகாத்மா காந்தியை கூட சொல்லலை. ஏன்னா காந்தியே ஒப்புக்கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் தன் வாழ்க்கையிலே தான் தவறு செய்து விட்டதை சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார். சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்டு தான் நடந்து கொண்டதை, அதனால் அவரை கூட ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் பெரியவர் அவர்கள் தான் என்ன சொன்னாரோ சொன்னபடி வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். எப்படி வாழ்ந்தாரோ அதே போலதான் அவர் சொன்னார். துளி கூட இடைவெளி, இந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால்தான் அவர் மிகப்பெரிய மகானாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார் இல்லையா. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.